Hello students, welcome to neonlights channel. Now, we are going to 11th standard periodic classification of elements. In the lesson, we nomenclature talk about elements. We will name naming panala. Adale mukkiyama atomic number 100 ku mele irukkudiya elements ku eppadi vandu naming kudukala abdingiradha nama paakaporom. Subscribe pannalena marakama subscribe pannikittu vaanga video kulla pogalam. யூஸ்வலாக நம்ம ஒரு புதுசாக ஒரு எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த எலிமெண்ட்டை அந்த கண்டுபிடிச்ச அந்த டிஸ்கவரர் என்ன பண்ணுவார், நேம் ஒரு நேம் கொடுத்து சஜஷனுக்கு கொடுப்பார். அந்த நேமை ஐயூபிஎஸ்சி இருக்கு இல்லையா, அந்த கைட்லைன்ஸ் படி அவர் ஒரு நேம் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் அதை அந்த ஐயூபிஎஸ்சி என்ன செய்யும், அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த எலிமெண்ட்டுக்கு அந்த நேம் வந்து கொடுக்க முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அயன் அப்படின்னு சொல்கிறீங்க, இல்லை கொபால்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த நேம் எல்லாமே ஐயூபிஎஸ்சி கைட்லைன்ஸ் படி தான் என்ன செஞ்சுருக்க முடியும், இந்த நேம் வைக்க முடியும். இதுக்கு ஐயூபிஎஸ்சி சிஸ்டம் வந்து என்ன செய்யணும், ஒரு அப்ரூவல் கொடுக்கணும். அப்போ இந்த அப்ரூவல் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ அவர் கண்டுபிடிச்ச அந்த நியூ எலிமெண்ட்டுக்கு ஒரு டெம்பரரியாக ஒரு நேம் கொடுப்பாங்க, ஓகேவா? அந்த டெம்பரரியாக கொடுக்கக்கூடிய நேம் வந்து ஐயூபிஎஸ்சி புதுசாக ரெக்கக்னைஸ் பண்ணி வர்ற வரைக்கும் அந்த நேம்லேயே தான் அது என்ன செய்யும், சொல்லப்படும், ஓகேவா? அந்த டெம்பரரி நேம் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். சாதாரணமாக த நேம் வாஸ் டிரைவ்டு டைரக்ட்லி ஃப்ரம் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் த நியூ எலிமெண்ட் யூஸிங் த ஃபாலோயிங் நியூமெரிக்கல் ரூட்ஸு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அமைக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள் புதுசாக கண்டுபிடிக்கிற எலிமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக கொஞ்சம் பிளேசஸ் கொடுத்தாங்க இல்லையா. அதில் எல்லோரும் இப்போ கண்டுபிடிச்ச எலிமெண்ட் பார்த்திங்கன்னா, இப்போ ஹண்ட்ரடுக்கு மேலேங்கும்போது 101, 102, 103 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, டிஸ்கவர் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் எப்படி நேமிங் கொடுத்தாங்க, டெம்பரரி நேம் என்ன, அதுக்கப்புறம் ஐயூபிஎஸ்சியால் கொடுக்கப்பட்ட அந்த நேம் என்ன, இது ரெண்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்பரரி நேம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ டிஜிட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்குறோம். 0, 1, 2, 3 சொல்லி 9 வரைக்கும் டிஜிட் கொடுத்துட்டாங்க. அதுக்கு ரூட் என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துட்டாங்க. இப்போ 0 அப்படின்னா என்ஐஎல் நில் அப்படின்னு சொல்லணும், 1 அப்படின்னா யூஎன் அப்படின்னு ஆரம்பிக்கும், 2 அப்படின்னா பிஐ அப்படின்னு எழுதணும், 3 அப்படின்னா ட்ரை டிஆர்ஐ, 4 அப்படின்னா குவாட் QUAD. நம்ம சாதாரணமாக 4க்கெல்லாம் சொல்லுவோம் இல்லையா பென்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 5னாக்கா அதில் பென்ட் அப்படிங்கிறது ரூட்டு, ஓகேவா? 6 அப்படின்னா ஹெக்ஸ், 7 அப்படின்னா செப்ட், 8னா ஆக்டு, 9னாக்கா என் அப்படின்னு சொல்லி இதுக்கு இது ரூட் நேம் ரூட்டு கொடுப்பாங்க. இதுக்கு நெக்ஸ்ட் என்ன, அப்ரிவியேஷன். அப்ரிவியேஷன் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, ஃபஸ்ட்டு லெட்டரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அப்ரிவியேஷனாக சொல்கிறோம். ஃபஸ்ட் லெட்டரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அப்ரிவியேஷனாக சொல்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். நம்ம 4 ரூல் இருக்குது, அதில் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, எந்த டிஜிட்டோ அந்த டிஜிட்டுக்கு ஒரு ரூட்டு, அதுக்கான அப்ரிவியேஷன். அப்ரிவியேஷனுங்கிறதே ஃபர்ஸ்ட் லெட்டர்லேயே நமக்கு என்ன செய்யுது, அந்த அப்ரிவியேஷன் ஆரம்பிக்குது, ஓகேவா? இப்போ செகண்ட் ரூல் நம்ம பார்க்கலாம். செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த நியூமெரிக்கல் ரூட்ஸ் கரஸ்பாண்டிங் டு த அட்டாமிக் நம்பர் ஆர் புட் டுகெதர் அண்ட் இஎம் ஆஸ் ஆடட் அஸ் சஃபிக்ஸ். இப்போ நம்ம நியூமெரிக்கல் ரூட்ஸை எடுத்துட்டோம். இப்போ 101 அப்படின்னா 1க்கு யூஎன் அப்படின்னு நம்ம எழுதுறோம். அப்புறம் 0க்கு என்னவோ அதை எழுதணும். அதுக்கப்புறம் இப்போ 101னா அந்த 1க்கு என்னவோ அதை எழுதணும். அதுக்கப்புறம் கடைசியாக சஃபிக்ஸ்னால் கடைசியாக என்ன செய்யணும், ஐயூஎம் அப்படின்னு அந்த நேமிங்கை வந்து முடிக்கணும், ஓகேவா? கடைசியாக என்ன செய்யணும், ஐயூஎம் அப்படின்னு முடிக்கணும். இதுதான் செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து ஒரு நேமிங் வந்து எழுதுகிறோம், அதில் என்ஐஎல் அப்படின்னு நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அது எந்த டிஜிட்டுக்குன்னு பார்த்துக்கலாம், ஓகேவா? என்ஐஎல்னு எழுதுகிறோம். அதுக்கு முன்னாடி இஎன்என் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, இப்போ இஎன்என்ல டபுள் என் இருக்குது, அப்போ இஎன்என் ப்ளஸ் என்ஐஎல், அப்போ இது என்னாகும், ஒரு என் கேன்சல் ஆகிடும். இத்தனை என் வர்றதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்போ இதை எப்படி எழுதுவோம், என்னில் இஎன்ஐஎல் அப்படின்னு மாறிடும். இஎன்ஐஎல்னு மாறும், இதில் இருக்க ஒரு எண்ணும் அதில் இருக்கிற ஒரு எண்ணும் என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அதாவது பை அப்படின்னு இருக்க, 2ங்கிற டிஜிட்டுக்கு பை அப்படின்னு சொல்லுவோம், ட்ரை அப்படிங்கிறதுக்கு 3ங்கிறதுக்கு ட்ரை சொல்லுவோம் இல்லையா. அப்போது இதில் இஎம் வந்து சேருதுன்னு வச்சுக்கோங்க, பிஐ ப்ளஸ் இஎம், அதை எப்படி எழுதுவோம், பிஎம். அப்போ பிஐயூஎம் ஆகிடும், ரெண்டு ஐ என்ன செய்யாது, வராது. அதே மாதிரி ட்ரையம்னு எழுதும் போது டிஆர்ஐ, இந்த ஐயூஎம் இந்த டிஆர்ஐயில் இருக்க ஒரு ஐ கேன்சல் ஆகிடும். அப்போ டிஆர் ஐயூஎம் ட்ரையம்,
அப்படின்னு வரும். ஓகேவா? இது நம்ம சேர்ந்து சாதாரணமாக தமிழ் எழுத்துக்கள்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான். இல்லை ரெண்டு எண் வந்தால் ஒரு எண் கேன்சல் ஆகிடும், மூணு எண் வரும்போது ரெண்டு எண் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி ஐ வந்து எண்டிங்கில் இருந்தால் ஒரு ஐ கேன்சல் ஆகிடும். அப்போ தான் நம்ம அதை சொல்ல முடியும். ரெண்டு ஐ இருந்தால் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? BIIUM அப்படின்னா எப்படி வாசிப்பீங்க அதை? அதனால் அந்த ஒரு ஐ வந்து கேன்சல் ஆகும். இப்போ பை, ட்ரை, அப்புறம் வந்து நில்லும் எண்ணும் சேரும்போது அந்த எண் வந்து கேன்சல் ஆகும். இது மூணும் ஒரு ரூலாக நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, த சிம்பிள் ஆஃப் த நியூ எலமெண்ட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த நியூமெரிக்கல் ரூட்ஸ். ஒவ்வொரு நியூமெரிக்கல் ரூட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டரை நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம், சிம்பிளாக வச்சுக்கிறோம். இப்போ நம்ம சாதாரணமாக அயர்ன் அப்படின்னா FE, லித்தியம் அப்படின்னா LI அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இப்போ நம்ம டெம்பரரியாக நேம் தர்றோம், இப்போ அந்த எலிமெண்ட்டுக்கு என்ன சிம்பல் வைப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எலிமெண்ட்டுக்கு நம்ம நேம் கண்டுபிடிச்சிட்டோம் டெம்பரரியாக. அப்போ அதில் இப்போ 110 அப்படிங்கிற அட்டாமிக் நம்பர் உள்ள ஒரு எலிமெண்ட்டுக்கு நம்ம நேம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது அந்த ஒன் அப்படிங்கிறதுக்கு என்ன எழுதுவோம், UN எழுதுவோமா? அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர். திரும்ப ஒன், அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் லெட்டர்? அந்த ஜீரோ, அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் லெட்டர்? இது மூணையும் சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சிம்பிளாக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் IUPACல அவங்க வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு நேமிங் மாறிடும், சிம்பல் மாறிடும், எல்லாமே மாறிடும். இது டெம்பரரியாக எப்படி நேமிங் பண்ணுறது, அது மட்டும்தான் இந்த இடத்துல ஃபோர் ரூல்ஸ் இருக்குது. இந்த ஃபோர் ரூல்ஸ் என்ன, டிஜிட்ஸுக்கு நம்ம ரூட்ஸ் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸ் வந்து IUM முடியணும். இதில் நடுவில் நில், என், அப்புறம் பை, ட்ரை, இதில் இருக்கக்கூடிய ஒரு சில லெட்டர் சேரும்போது என்ன செய்யும், காணாமல் போகும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை தான் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், சிம்பிளாக நம்ம எடுத்துக்கிறோம். இது நாலு ரூல் தான் டெம்பரரியாக நீங்கள் ஒரு எலிமெண்ட்டுக்கு நேமிங் கொடுக்கறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம இந்த டேப்லெட் காலம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து அட்டாமிக் நம்பர், செகண்ட் இருக்கிறது டெம்பரரி நேம், தேர்ட் இருக்கிறது டெம்பரரி சிம்பல், ஃபோர்த் இருக்கிறது அதுக்கப்புறமா IUPACல ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட, அப்ரூவ் பண்ணப்பட்ட அந்த எலிமெண்ட்டோட நேம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பல். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 101 ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரு, ஒரு எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கு நேமிங் இல்லை. இப்போ நம்ம சாதாரணமாக வீடுகளில் குழந்தைகள் பிறந்தால் பேர் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான். 101, 102 நம்ம கூப்பிட முடியாது. அப்போ அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். அப்போ அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். பேர் வைக்கும்போது 101 எப்படி பேர் வைக்கலாம், அப்போ ஒன் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், அன். ஓகேவா? ஜீரோ அப்படிங்கிறத நில். ஓகேவா? அப்போ இது ரெண்டும் சேரும், அன், நில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒன்னுக்கு திரும்ப என்ன வரும், அன், யூஎன் வரும். ஓகேவா? லாஸ்ட்டாக எப்படி முடிக்கணும், IUM முடிக்கணும். அப்போ இது எப்படி வரும், அன், நில், அன், இஎம், IUM அப்படின்னு முடியும். ஓகேவா? அப்போ அடுத்து பாருங்கள், அதே மாதிரி 102 அதுக்கு எப்படி இருப்பாங்க, அன், ஜீரோவுக்கு நில், டூவுக்கு பை, அதுக்கப்புறம் இஎம். இப்போ பையும் இஎம்மும் வந்தால் ஒரு ஐ காணாமல் போயிடும், அதனால தான் இதில் காணாமல் போயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 103, அன், நில், ட்ரை, அம், எல்லாத்துலேயும் இஎம்னு முடியணும். அதுக்கப்புறம் நம்பருக்கு என்னவோ அந்த டிஜிட்டை நம்ம போடணும். இவ்வளோதான், டிஜிட்டுக்கு என்ன இருக்கோ அந்த ரூட்டை நம்ம போடணும். இப்போ இதுக்கு சிம்பிள் எப்படி எடுக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 101 இருக்கா, அதுக்கு சிம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம், அண்ணுன்னு ஆரம்பிக்கிறோம். அப்போ முதல் எழுத்து யூ. நெக்ஸ்ட்டு ஜீரோவுக்கு நில்லுன்னு ஆரம்பிக்கிறோம், அந்த ஜீரோவுக்குள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, என். அடுத்தது ஒன், ஒன்னுக்கு என்னன்னு எழுதுறோம், அண்ணுன்னு எழுதுறோம். அப்போ அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் யூ. அப்போ இதோட சிம்பல் என்ன, UNU அப்படின்னு நம்ம எழுதுவோம். இதுதான் டெம்பரரி சிம்பல். அதுக்கப்புறம் இவங்க IUPACல சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கு அப்ரூவல் ஆகி வந்த அந்த எலிமெண்ட்டுக்கான நேம் மெண்டலீவியம். அதோட நேம் என்ன, மெண்டலீவியம். அப்போ அதுக்கு என்ன சிம்பல், எம்ல ஆரம்பிக்குது, மெண்டலீவியம்ங்கிறதுனால டிஏயும் சேர்த்துக்கிறாங்க, MD அப்படிங்கிறது இதோட சிம்பல். இந்த மாதிரி ரெண்டு லெட்டர் சிம்பிளாக வரும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் போடணும், செகண்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டரில் போடணும், அதை மறந்துடக்கூடாது. MD அப்படிங்கிறது மெண்டலீவியம் அப்படிங்கிறதோட நம்பர். இந்த மாதிரி பாருங்கள், 102 நொபீலியம், 103 லாரன்சியம், 104 அட்டாமிக் நம்பர்னா ரூதர்ஃபோர்டியம். அட்டாமிக் நம்பருக்கு என்ன எலிமெண்ட் நேம், அதுலேயே நீங்கள் டெம்பரரி நேம் நீங்களாவே எழுதிடலாம். இதை உட்காந்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. இது என்ன செய்யணும், அந்த ஃபஸ்ட்டு ஒரு டிஜிட் இருக்கு இல்லையா, அந்த டேப்லெட் காலை மட்டும் மெமரி பண்ணி வச்சுக்கணும். டெம்பரரி நேம் நீங்களாக என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். ஓகேவா? 105 பார்த்தீங்கன்னா டப்னியம், 106 சிபோர்ஜியம், 107 போரியம், 108 ஹாசியம். இதுக்கான சிம்பிள் பாருங்கள், ஹாசியம்னா HS, போரியம்னா BH, சிபோர்ஜியம்னா
Sg, dubnium na Db, rutherfordium Rf, lawrencium Lr, nobelium No, mendelevium Md. அப்படினு சிம்பலையும் எலிமெண்டோட நேமையும் நல்லா மெமரி பண்ணிக்கணும். உங்களுக்கு மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல இந்த பெர்மனன்ட் நேம் இருக்குல்லையா அதுதான் வரும், இந்த டெம்பரரி நேம் வராது. டெம்பரரி நேம் நம்ம எப்படி வந்து அது நேமிங் கொடுப்பாங்க, நமக்கு அப்ரூவல் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நேமிங் கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்போ ஒரு டெம்பரரி சிம்பிள் கொடுத்து அதுக்கான எலிமெண்டோட நேம் என்ன வந்துச்சுன்னு கேட்டாலும் உங்களுக்கு என்ன செய்ய தெரியணும், சொல்ல தெரியணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்கள், இதே மாதிரி 118 அதாவது 118 எலமெண்ட்ஸுக்கு, 101 118 எலமெண்ட்ஸுக்கு அதுக்கப்புறம் தான் இவங்க டிஸ்கவர் பண்ணுறாங்க. அதை பற்றி அவங்க அதுக்கான டெம்பரரி நேமும் இருக்குது, பெர்மனன்ட் நேமும் இருக்குது, அதுக்கான சிம்பலும் இருக்குது. இப்போ 109 அப்படின்னா மெட்டர்னியம் எம்டி, 110 அப்படின்னா டாம்ஸ்டாடியம் டிஎஸ், 111 அப்படின்னா ராஞ்சீனியம் ஆர்ஜி, 112னா கோப்பர்னீசியம் சிஎன், 113 அப்படின்னா நிஃபோனியம் என்ஹெச். இது கொஞ்சம் ப்ரொனன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நிறைய தடவை ப்ரொனன்ஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 114 ஃப்ளரோவியம் எஃப்எல், 115 மாஸ்கோவியம் எம்சி, 116 லிவர் மோரியம் எல்வி, 117 டெனிசைன் டிஎஸ், 118 ஓகனிசன் ஓஜி. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நீங்கள் இந்த டெம்பரரி நேமை எப்படி ஃப்ரேம் பண்ணணும், அதுக்கு 4 ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸு, என்ன அட்டாமிக் நம்பருக்கு எப்படி டெம்பரரி நேம் எழுதணும், அதுக்கப்புறம் அதுக்கு ஐயுபிஎஸ்சியால் கொடுக்கப்பட்ட நேம் என்ன, அதுக்கான சிம்பல் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மெமரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஒரு நம்பர் அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இந்த எலிமெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுக்கான நேம் வந்து இன்னும் ஐயுபிஎஸ்சியால் கொடுக்கப்படல, அப்போ இதை நீங்கள் டெம்பரரியாக அப்படி நேமிங் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் வரலாம் மேபி. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும், இப்போ 120 அப்படின்னு ஒரு அட்டாமிக் நம்பர் இருந்தால் நீங்கள் அதை பிரிச்சுக்கணும். அப்போ 1 அப்படிங்கிற அந்த டிஜிட்டுக்கு யூஎன் அப்படின்னு எழுதுவீங்க, 2 அப்படிங்கிறதுக்கு பிஐன்னு எழுதுவீங்க, 0வுக்கு என்ஐஎல் நில் அப்படின்னு எழுதுவீங்க. இப்போ இது மூணையும் சேர்த்து எழுத போகிறோம். அப்போ என்னாகும், அன் BINIL அப்படியே சேர்த்து எழுதிட்டு கடைசியாக சஃபிக்ஸ் என்ன இருக்கணும், IUM அப்படின்னு இருக்கணும், அன்பினிலியம் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? இதுதான் டெம்பரரி நேம். இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த சின்னதாக ஒரு டேப்லெட் காலம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஜிட்டு, அதுக்கு என்ன ரூட்டு, என்ன அப்ரிவியேஷன், அதை மட்டும் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டா போதும். இதுக்கு சிம்பிள் எப்படி கொடுப்பீங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்தையும் சிம்பிளாக கொடுத்துட வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பெருசாக எழுதணும், அடுத்த ரெண்டு லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டர் எழுதணும், யூபிஎன் அப்படிங்கிறதான் இந்த அட்டாமிக் நம்பர் உள்ள எலிமெண்ட்டுக்கான சிம்பிள். எல்லாமே டெம்பரரி நேம், டெம்பரரி சிம்பிள், இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.